வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது த்ரோ கீவேர்டு எப்படி பயன்படுது, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ஜாவாவில் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த்ரோ கீவேர்டுக்கும் த்ரோஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினும் கூட, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த்ரோஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிறது. த்ரோஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது த்ரோ எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ த்ரோஸ் கீவேர்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, த்ரோஸ் கீவேர்டு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணி அதை ஜேவிஎம்ட்ட கொடுக்கும். ஆனால் த்ரோ என்ன பண்ணுவோம்னா, மேனுவலாக நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் எதையாவது த்ரோ பண்ணலாம். அதனால் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம், த்ரோஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து நேரடியாகவே எக்ஸெப்ஷன் கிளாஸ் நேமை கொடுப்போம். இங்கே நம்மளாவே அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால த்ரோ அப்படிங்கிறதுக்கு அப்புறமா அந்த எக்ஸெப்ஷன் கிளாஸோட ஆப்ஜெக்டை கொடுப்போம். நமக்கு தெரியும், ஒரு கிளாஸ் நேமுக்கு முன்னாடி நியூ அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்தோம்னா அதோட ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்னு தெரியும். அதை நம்ம இங்கே கொடுப்போம். அதே மாதிரி இந்த த்ரோ கீவேர்டு எங்கே யூஸ் ஆகுது, த்ரோஸ்க்கும் த்ரோக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. த்ரோஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஜேவிஎம்ஐ கால் பண்ணி எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணும். த்ரோங்கிறது நம்ம மேனுவலாக ஜேவிஎம்ஐ ட்ரிகர் பண்ணி இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் ரெண்டோடைய வேலையும். அப்போ மேனுவலாக எந்த மாதிரியான இடத்துல தேவைப்படுதுன்னா, இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம வந்து கஸ்டமைஸ்ட் இல்லை யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த மாதிரியான இடத்துல நமக்கு வந்து த்ரோ வந்து பயன்படும், அவ்வளோதான். மற்றபடி இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் வந்து எப்படிங்கிறது பார்க்கணும், அதோட சின்டாக்ஸ் எப்படிங்கிறது பார்க்கணும். இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், த்ரோ நியூ அந்த எக்ஸெப்ஷன் நேம் என்னவோ அதை கொடுத்துடணும், அதாவது அந்த ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ த்ரோவுக்கும் த்ரோஸ்க்கும் என்னங்க முக்கியமான வித்தியாசம் அப்படின்னா, த்ரோஸ்ங்கிறத நம்ம வந்து மெத்தடோட சிக்னேச்சரில் கொடுப்போம், இங்கே த்ரோங்கிறத மெத்தடோட பாடியில் கொடுப்போம், மெத்தட் டெஃபினேஷனில் இருக்கும். த்ரோங்கிறது தான் மெத்தடோடைய பாடி இல்லை டெஃபினேஷனோட கடைசி லைன். அதுக்கு கீழே நம்ம ஏதாவது ஒரு லைன் கொடுத்தோம்னா அது வந்து அன்ரீச்சபிள் கோட் அப்படின்னு நமக்கு வந்து கம்பைல் டைம் எரர் காமிக்கும். அதனால த்ரோ நியூ அப்படின்னு கொடுத்து எக்ஸெப்ஷன் நேம் கொடுக்கறது ஒரு மெத்தட் பாடியோட கடைசி லைன். ஆனால் த்ரோஸ்ங்கிறது மெத்தட் சிக்னேச்சரில் கொடுக்கறது. அதே மாதிரி த்ரோஸ்ங்கிறதுக்கு அப்புறமா நிறைய எக்ஸெப்ஷன் கிளாஸஸை கமா 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 கொடுத்து கொடுக்கலாம். ஆனால் த்ரோவுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்மளால் கொடுக்க முடியும். இதுதான் இது ரெண்டுத்துக்குமான முக்கியமான வித்தியாசம். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் மூலமாக இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் த்ரோ டெமோ அப்படின்னு ஒரு ஜாவா கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த த்ரோ டெமோவுக்கு TD1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி TD2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு ஆப்ஜெக்ட் எதுவும் கிரியேட் பண்ணலை. அதனால் இந்த ஆப்ஜெக்டோட மெமரியை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் இல்லை இந்த ஆப்ஜெக்டோட நம்ம எடுத்து பார்த்தாலும் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும். ஏன்னா மெமரியில் எந்த இடத்துலையுமே பாயிண்ட் பண்ணியிருக்காது, அதனால நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக டெஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். அப்போ டெஸ்ட்டுங்கிற மெத்தட் ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட், அந்த மெத்தடை கால் பண்ணுறேன். அதில் என்னென்னமோ அதோட டெஃபினேஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஹேண்டில் பண்ணும்போது நான் வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வருதா அப்படிங்கிறத பார்க்குறேன். டெஸ்ட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்தால் அதை கேட்ச் பண்ணியிருக்கேன், காட் செகண்ட் டைம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி டெஸ்ட்டுங்கிற மெத்தடை போய் பார்க்குறேன். அந்த டெஸ்ட்டுங்கிற இப்போ டெஸ்ட்டுங்கிற மெத்தடை தானே 10th லைனில் கால் பண்ணுறோம், அதை போய் பார்க்குறேன். அதில் போனால் அவங்க டெஃபினிஷன்லேயே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எனக்கு வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகட்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம ஜேவிஎம்க்கு மேனுவலாக நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனாக த்ரோ பண்ணுறோம். அதனால தான் மெத்தடோட பாடியில் கொடுத்து வச்சுருக்கோம். இப்படி த்ரோ பண்ணும்போது அதுக்கு உண்டான கேஷ் கொடுத்து வச்சுருக்கோம். அப்போ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆனால் கேஷ் உடனே முடிச்சுக்கும், முடிச்சு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுறது பார்ப்போம். அது என்ன பண்ணுவோம்னா, எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கேட்சுக்குள்ளேருந்து த்ரோ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த த்ரோ எங்கே போகும்னா, திரும்ப மேலே போகும், திரும்ப மேலே வந்து இந்த கேட்சுக்கு வரும். இந்த கேட்சுக்கு வந்து காட் செகண்ட் டைம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது இது நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்திருக்கா, காட் NPE அப்படின்னு முதல்ல ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறமா காட் செகண்ட் டைம் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு. இப்போ காட் NPEங்கிறது எங்கே இருக்குது, அது இங்கே இருக்குது, இந்த மெத்தடோட டிஸ்கிரிப்ஷன் மெத்தடோட டெஃபினிஷனில் இருக்கிற கேட்சில் இருக்குது. அந்த கேட்சிலிருந்து நீங்கள் திரும்பவும் எக்ஸ்பிளிசிட்டாக நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனை மேனுவலாக ஜேவிஎம்க்கு த்ரோ பண்ணுறோம். அதனால் அதை தனியாக திரும்ப இங்கே கேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் த்ரோ. அந்த முக்கியமாக த்ரோவோட யூசேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா, கஸ்டமைஸ்ட் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுல இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
அப்போ இது வரைக்கும் பார்த்த வீடியோ மூலமாக ட்ரை, கேட்ச், த்ரோ, த்ரோஸ் ஃபைனலி இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுதுங்கிறத பார்த்துட்டோம். நெஸ்டட் ட்ரை எப்படி பயன்படுதுங்கிறத பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம பார்க்க வேண்டியது எப்படி யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.